அடுத்தது ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் என்றால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒரு விட்டு கொடுப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இருந்துச்சு அது இருந்துச்சு அப்போ நல்ல ஒரு தொடர்பாடல் ஒரு ரிலேஷன்ஷிப் இது ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ இல்லை இப்போ இல்லை. கணவன் மனைவிக்கிட்ட ஒரு நல்ல ஒரு உறவு அவங்க ரெண்டு பேரும் நெருங்கின ஒரு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதை நான் சொல்லக்கொள்ள ஒரு சிலருக்கு சிரிப்பாக இருக்கும். கல்யாணம் முடிச்சிட்டாங்க புருஷன் பொண்டாட்டி தொடர்பு இல்லைன்றது என்ன என்ன சொல்கிற மௌலவி தொடர்பு இல்லை புருஷனும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒரே சேரில் இருப்பாங்க ஆளுக்கு ஒரு ஃபோனில் மூழ்கி இருக்காங்க ரெண்டு பேரும் பேசலை. எல்லோரும் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஐ எம் வெரி பிஸி ஆனால் எல்லாருக்கும் தொழில் இல்லை எல்லாருக்கும் தொழில் இல்லை ஆனால் எல்லோரும் பிஸி. என்ன காரணம் என்ன காரணம்? நம்ம தேவையில்லாத ஒரு அஜெண்டாவை போட்டுக்கிட்டோம் நம்ம தேவையில்லாத ஒரு சிலபஸை அமைச்சிக்கிட்டோம் சம்பளம் இல்லாத தொழிலாளிகள் நாங்களா மாறிக்கிட்டோம். அவன் வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும் இன்னொன்றுக்கும் நாங்கள் எழுத்தாளர்களாகவும் எழுத கழுத்து கொடுத்தாளராகவும் நாங்கள் ஆகிட்டோம். அப்படி இருக்கிறதுனால நாங்கள் கடும் பிஸி சம்பளம் இல்லாத தொழில் நாங்களே காசை போட்டு நாங்களே அதுக்கு எம்பிஏ கொண்டாந்து போட்டு நாங்களே அதுக்கு ஊழியர்களாக இருந்து எவனோ ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் நாங்கள் தேஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். பொண்டாட்டிக்கிட்ட பேச நேரம் இல்லை பட் நம்முடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிற 5000 ஃப்ரெண்டோடு பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. எவனோ எங்கேயோ ஆக்கி தின்றத ஒரு ஃபோட்டோ போடுவான் அதுக்கு வெரி நைஸ் என்று கொமெண்ட் பண்ணுறோம் ஆனால் பொண்டாட்டி ஊற்றி தந்த டீயை குடிச்சிட்டு சூப்பர் ரீ என்று சொல்லி குடும்ப உறவை பலப்படுத்துறதுக்கு நம்ம தயார் இல்லை. அவளுக்கிட்ட மட்டும் முகம் சொல்லிச்சுக்கிறோம் தூ டீ ஆயுது எப்படி இருக்கேன் இஞ்ச சண்டை எவனும் ஃபோட்டோ உள்ள ஃபோட்டோ அது சூப்பர் என்று விரலம் அடித்து போகிற தெரியுது. அப்போ நமக்குள்ளே உள்ள தொடர்பாடல் இல்லாமல் போச்சு. இந்த ஃபோனுக்கு பேர் தொடர்பாடல் சாதனம் அது செய்கிற வேலை தொடர்பை இல்லாமல் ஆக்குறது. எப்படி ஃபோன் அதிகமாகிச்சோ அப்படி தொடர்பு குறைஞ்சி போச்சு. புருஷன் பொண்டாட்டி கடையில் தொடர்பு இல்லை உமா பாப்பாவை பார்க்க நேரம் இல்லை தாத்தா தங்கச்சிமாரை ஊட்ட போக இல்லை காக்கா தம்பிமார் சேர்ந்து பேச இல்லை. ஆனால் ஃபோனில் இருந்துக்கிட்டு 5000 பேரோட சட் பண்ணிக்கிட்டு சேஃப் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த 5000 பேருக்கிட்ட இருந்து ஆபத்துக்கு ஒரு 5 ரூபா கடன் வாங்க முடியாது. நீங்கள் சமைக்கும்போது தண்ணியை கூட வைங்க பக்கத்து வீட்டுக்கு அதை சேஃப் பண்ணுறதுக்குன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை படிச்சுக்கிட்டு நம்ம சமைச்சத்தை ஃபோட்டோ உள்ள எடுத்து ஃபோனில் சேஃப் பண்ணுறோமே தவிர பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி தெரியலை. அப்போ எதையோ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க எதையோ நம்மளோட வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கணவன் மனைவி பேசணும் அவங்க நேரம் ஒதுக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த ஃபோனுக்கு இருக்கிற மரியாதை ஒரு பொண்டாட்டிக்கு இருக்க வேண்டிய மரியாதை எப்போவுமே கூட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபோனை பாத்ரூமுக்குள்ளேயும் நம்மளோட தான் வேலை செய்யக்குள்ளேயும் நம்மளோட தான் தூங்கக்குள்ளேயும் நம்மளோட தான். நம்மளுக்கு மழை பெஞ்சி தலை நலைஞ்சாலும் ஃபோனுக்கு ஒன்றுமாக போடாண்டு இடுப்பில் செருகி குனிஞ்சிக்கிட்டு போகிறோம். ஃபோனுக்கு ஏதாவது ஆயிச்சண்டா நம்மளோட உசுறு துடிச்சு போகுது அதை தொடச்சி வைக்க பார்க்கோம். ஃபோனுக்கு ஏதாவது ரிப்பேரிங்கண்டா உடனே போய் கடையில் கொடுத்து சத்தம் வருதில்லை படம் கிளியர் இல்லைண்டு அதை சரி செய்கிறோம். ஃபோனுக்கு ஏதாவது பெட்ரிலோ வண்டா எங்கேயாவது நிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் சாச்சி கொடுக்குறோம். இந்த ஃபோனை அடிக்கடி தொட்டு பார்க்குறோம் இந்த ஃபோனிலேயே நம்முடைய உசுரை வச்சு பார்க்குறோம். இந்த வேலையை பொண்டாட்டிக்கு செஞ்சால் சந்தோஷமான வாழ்க்கை அறிக்கும். இதுக்கிட்ட ஒரு மனுஷன் நேரத்தை ஒதுக்கினான் ஃபோனும் பொண்டாட்டியாகவும் பொண்டாட்டி ஃபோனாகவும் மாறிட்டு எப்படி தேவையில்லாமல் தேவைப்படும் போது பாவிக்கிற ஃபோனாக ஒரு காலத்தில் லேண்ட் ஃபோன் இருந்துச்சோ அப்படி இன்றைக்கு பொண்டாட்டி மாறிட்டா எப்பயாலும் ஒரு சேவைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு அவள் வேலைக்காரியாக போயிட்டு இருக்கிற மாதிரி. அப்படி பொம்பளைகளை நாம் தள்ளி வச்சிட்டோம்ண்டா அவள் வேறு ஒரு ஆளை கிள்ளி வச்சிருவாள். அதனால் விபரீதமான விஷயங்கள் நம்மளோட வீட்டில் நடந்துடும். தயவு செஞ்சு நாங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். தொடர்பு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். கணவு மனைவிக்கு இடையில் உறவு இருக்கணும். இந்த ஃபோனு வந்ததுக்கு அப்புறம்தான் சமுதாயத்தில் பிரச்சனைகளும் அதிகமாச்சு பாவங்களும் அதிகமாக போச்சு. இந்த ஃபோனு வந்ததுக்கு பிறகுதான்
கவுன்சிலிங் என்கிற ஒன்று நமக்கு காதில் கேட்குது. கவுன்சிலர் என்கிறவங்க இன்னைக்கு சபையில் கூறுறாங்க. டாக்டருக்கிட்ட போகிற ஆக்களை விட கவுன்சிலிங் போகிற ஆக்கள் கூடி போச்சு இந்த ஃபோன் வந்ததுக்கு பிறகு. காரணம், இந்த ஃபோனால் சரியான ஸ்ட்ரெஸ், இந்த ஃபோனால் அவ்வளவு மன உளைச்சல், இந்த ஃபோனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, இந்த ஃபோனால் நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. தயவு செஞ்சு ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குற நேரத்தை அளவாக கொடுங்க, சரியான அளவில் கொடுங்க, தேவையில்லாத அந்தஸ்தை கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி தான் பெண்களும்,